தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சரியாக எப்போதும் நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிருவோம். ஒர்க்கிங் டே அதனால தான் ஒரு 6 to 7 கூட பத்திரிகையில் போடலாமா நினச்சேன். ஆனால் பல இடங்கள்லையும் கூட்டம் நடக்குது, அதனால் ஒரு 6 போட்டிருந்தோம். இதெல்லாம் 6:30 ஆயிடுச்சு தொடங்கிறதுக்கு. இந்த காத்திருப்புக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காத்திருப்பு ஒன்று இருக்குது, 2 போர்வங்களுக்காக ரொம்ப பெரிய காத்திருப்பு இருந்தது. அந்த காத்திருப்புக்கு உரிய நியாயத்தை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புதுமை பித்தன் வந்து சீர்வாசலோட்டம் முதல் புத்தகமாக கொண்டு வந்தபோது அதுக்கு வாசகர்கள் கொடுத்த வந்து வரவேற்புங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதையே நான் திரும்ப திரும்ப நான் மீண்டும் பல மேடைகள் அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததான் அந்த ஆண்டில் புத்தக கண்காட்சியில் வந்து அடுத்தது என்ன புத்தகம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் எல்லோருடைய கேள்வியாக இருந்தது. அப்போது வந்து எங்களுக்கு உண்மையாகவே என்ன செய்யறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. உண்மையாக சொல்ல போனால் அதான், நாங்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு கார்டு ஒன்று அடிச்சுட்டு எல்லாத்தையும் வாசகர்கள்ட்ட கொடுத்து அவங்க முகவரியெல்லாம் எழுதி வாங்கிட்டு அடுத்ததாக என்ன புத்தகம் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அப்போது வந்து நிறைய பேர் சொன்னது வந்து கி ராஜா நாராயணன் கதைகள் கொடுங்க. நிறைய இளைஞர்கள் தான் பெரும்பாலும் நம்மள்கிட்ட அந்த புத்தகங்கள் வாங்கினதில் ஒரு 70% இளைஞர்கள் தான். அவங்கள குறி வச்சு தான் நம்ம இந்த மாதிரியான புத்தகங்களையும் வந்து நம்ம விலை குறைவாக பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக வந்து ஜெயகாந்தன் கதைகள் கொடுங்கன்னு நிறைய பேர், அப்புறம் நம்ம அழகிரி சாமி கதைகள் கொடுங்கன்னு நிறைய பேர், இது எல்லாமே நாங்கள் நிறைய கேட்டது. இந்த 3 தான் ரொம்ப மேஜராக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து வித்தியாசமாக ஒரு 4-5 பேர் என்ன சொன்னாங்கன்னா போரும் வாழ்வும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன போரும் வாழ்வுமா கொடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இல்லை அந்த புத்தகம் தான் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, 2000-3000 விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் மற்ற புத்தகங்கள்லாம் கூட நாங்கள் வாங்கிடுவோம், ஆனால் அந்த புத்தகம் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அது ரொம்ப விலையாக இருக்குது. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைவாக பண்ணுங்கும் போது நான் உடனே அந்த வாசகர்கிட்ட கேட்டேன். அந்த போரும் வாழ்வும் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வாசகர் தான் முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன விலை வைக்கலாம் அப்படிங்கும்போது அவர் சொன்னார், புதுமை பித்தன் ஒரு 10 வாங்கினார் அவர். அப்போ நான் கேட்டேன், போரும் வாழ்வும் நான் கொண்டு வந்தால் போரும் வாழ்வும் இதே மாதிரி 10 வாங்குவீங்களா நான் அப்படின்னு கேட்டேன். அது நீங்கள் விலை வைக்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நான் கேட்டேன், என்ன விலை வச்சா நீங்கள் வந்து 10 வாங்குவீங்கன்னு நான் கேட்டேன். ஒரு 600 வச்சிங்கன்னா 10 நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அது பெரிய புத்தகம், அது அவ்வளோ சாத்தியம் இல்லை, ஆனாலும் அன்னைக்கு இருந்த பேப்பர் விலை எல்லாம் கணக்கு பண்ணி நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட குறைகிற தொகைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நன்கொடை பண்ணோம்னா அது ஒரு 600 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 April 2022 அன்னைக்கு நம்ம வந்து அறிவிப்பு கொடுத்தோம். கிட்டத்தட்ட வந்து முழு பணமும் கூட நான் வாங்கலை. ஏன்னா அது புதுமை பித்தலை என்னென்னா உங்களை ஃபோன் பண்ணால் உங்களை பிடிக்க முடியல, எங்களை புத்தகம் கிடைக்கல, இன்னமும் புதுமை பித்தன் வந்து 100 கப்பி கிடைக்கலன்னு வந்து நேரில் பார்க்கும்போது வந்து புகார் அளிக்கிற எக்கச்சக்கமான வாசகர்கள் இருக்காங்க. அதனால ஒரு 10 டோக்கன் நம்ம உண்டா, ஒரு 10 பணத்தை கட்டிடுங்க, உங்கள் எல்லோரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சிடறோம், அதில் நம்ம தகவல்களை சொல்லி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு பண்ணோம். ஒரு 1286 பேர் வந்து இதுக்கு பணம் கட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய வேலையாக அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தது. நம்மளுடைய சக்திக்கு மீறின ஒரு வேலையாக கூட அது இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த புத்தகத்தை வந்து அந்த நாவலை நான் படிக்க அதை இந்த வழக்கமாக இந்த பதிப்பகங்கள் கொடுக்குற ஒரு வடிவமைப்பில் கொடுக்கறதுக்கு எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த புத்தகம் வேறு ஏதோ வந்து நீ எதுக்கோ ஒன்றுக்காக வந்து அது காத்திருந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் அந்த வேலையை நிறுத்தி வச்சுட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை பார்த்தோம். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த நம்ம நன்செயில வந்து ஆங்கில ஆசான் புத்தகம் பண்ணோம். அப்போ ஒரே புத்தகத்தை 11 பிரித்து பண்ணோம். டென்ஸுக்கு ஒரு புத்தகம் பண்ணலான்னு சொல்லி அதை பண்ணபோது ஏன் வந்து போரும் வாழ்வுமே இதே மாதிரி பண்ணக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வகையில் பெரும்பாலும் அந்த போரும் வாழ்வு புத்தகத்தை வாங்கி வச்சுருக்கிறவங்க அப்படியே எல்லா ஷெல்ஃப்லேயும் அடுக்கி இருக்குது. அந்த ஷெல்ஃபில் அந்த புத்தகம் அடிக்கிருக்கும் போது ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும் போது அந்த பைண்டிங் கூட லேசாக நவந்துருக்கும்ல, அதே மாதிரி தான் நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். ஆனால் சீர்வாசகர் வட்டம் பண்ணுற புத்தகமும் அதே மாதிரி வாங்கி ஷெல்ஃபில் அடுக்கிற ஒரு புத்தகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்போது இன்றைக்கி ஒரு ட்ராவலில் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக படிக்கிறது என்ன மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து அதை லைட் வெயிட் பேப்பரில் போடணும் அப்படிங்கிற முடிவெடுத்தோம். அப்புறம் அந்த 15 ஒவ்வொரு அந்த 3 வால்யூமும் 5 புத்தகமாக இருக்கும்போது 15 தனித்தனி வால்யூமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம். அப்படியே அது போயிட்டே இருந்தது. பேப்பர் விலை 80 இருந்தது, 105 மாறிச்சு, GST வந்துச்சு, பிரிண்டிங்கு GST வந்துச்சு, இது எல்லாமே ஒரு கட்டத்தில்
அது உள்ளே நுழைஞ்சிட்டோம், அதை விட்டு நம்ம வெளியில் வரவும் முடியாது. அது புலிவாலை பிடிச்ச கதையாகிடுச்சு எங்களுக்கு போரும் வாழ்வோம் அப்படிங்கிறது. அதுக்கு இன்றைக்கி ஒரு வடிவத்துக்கு அது வந்திருக்கு. 2023 டிசம்பர் 1 1000 ரூபாய் விலை அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் பணம் வாங்கணும். இந்த வெள்ள நேரம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 தேதியிலேயே வந்து ஒரு 600 பேருக்கு மேலே பணம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஒரு 1200 காப்பியாவது நம்ம அடித்தாதான் அந்த 1000ங்கிறதுக்கே நம்ம அந்த புத்தகத்தை கொடுக்க முடியுங்கிற சூழல். அப்போது எனக்கு இந்த அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆங்கிலாசானது கூட அந்த பாக்ஸ் இருக்கும், அதே மாதிரி கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் ஒரு 3 பாக்ஸை கொண்டாந்து சாம்பிள் காட்டும் போது ப்ரெஸ்ஸில் இருந்து நானும் தினேஸ்வரரும் ஒரு நான் தனியாக ஒன்று முன்னாடியே பார்த்துட்டேன். அவர் பார்த்துட்டு இதுதான் தொடர் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுட்டாரு. அது என்னென்னு கேட்டால் பாக்ஸு சிரிச்சுக்கிட்டே 100 ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்ட்டாரு. இது பண்ணுறது ஒரு முறை தான் பண்ண போகிறோம், நல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸே டிக்கெட் அடிச்சிட்டோம். அப்புறம் என்னென்னா புத்தக கண்காட்சி நேரத்தில் எல்லாமே ஃபைல் முடிஞ்சு வேலையை முடிச்சிட்டோம். அது புத்தக கண்காட்சி நேரத்தில் நிச்சயமாக இதுக்கு நம்ம என்ன என்னென்ன புத்தகம் மற்ற புத்தகங்கள்லாம் கொண்டு வந்தோம் அதுவே அடித்து குமிச்சு கிடந்ததே தவிர அவங்க அச்சகத்தில் என்ன பண்ணுவாங்கப்பா, அவங்க எல்லா புத்தகத்தையும் வாங்கி அடித்து வச்சுருவாங்க, எடுத்து அதை வந்து கம்போஸ் பண்ணி பண்ணி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அவசர குளத்தில் பண்ணுற ஒரு புத்தகமும் இல்லை. அவ்வளோ காத்திருந்துட்டோம் நல்லா பண்ணுவோமே அப்படின்ட்டு நம்ம வந்து காத்திருந்து இப்போ பிப்ரவரி 11 சொன்னோம். இப்போ 23 அதை கொண்டு வந்திருக்கோம். முன்பதிவு பண்ணவங்களுக்குமே வந்து நம்ம வந்து 1000 வாங்கியிருந்தோம், 1200 ரூபான்னு 200 ரூபா கூடுதலாக சொல்லியிருக்கோம். ஏன்னா பாக்ஸே 150 ரூபா வந்துருச்சு அந்த பாக்ஸ் மட்டுமே. அவ்வளோ பார்க்க அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்காது. அப்போ நம்ம தனியாக ஒரு வெளியீட்டில் வைக்கும்போது என்னால் வந்து உறுதியாக வந்து இந்த தேதியில் அந்த புத்தகம் வந்துருமாங்கிறதுமே என்னால் சொல்ல முடியல. ஏன்னா 600 புத்தகத்துக்கு தான் பேப்பர் வந்துச்சு பின்லாந்துலேருந்து. பின்லாந்துலேருந்து மும்பைக்கு கப்பலில் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. அப்போ 600 மட்டும் பிரிண்ட், இந்த 1200 600 லைட் வெயிட் பேப்பரையும் இன்னொரு 600க்கான எம்எஸ் அந்த என்எஸ் பேப்பரையும் வச்சு ஒன்றா வச்சு ஓட்ட முடியாது. இது வேறு வேறு செட்டிங்கு. அப்போ ஒவ்வொரு பிளேட்டையும் வந்து 2 தடவை வந்து செட்டிங்கை மாற்றி ஓட்ட வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தோட தயாரிப்பு செலவு ரொம்ப அதிகமாக போகிறதுக்கான ஒரு காரணமாகிடுச்சு. அதனால் சொன்ன விலையில் அதை நம்ம வந்து கொடுக்க முடியல. இன்றைக்கி கூட வந்து இது போரும் வாழ்வுக்குமான வெளியீட்டு விழாவுமே இது இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு கொடுக்க முடியலனா என்ன அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு சின்ன தயக்கத்தோடு அந்த மாதிரி பண்ண. வெளியீட்டு விழாவை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ முதல்ல முன்பதிவு பண்ணவங்களுக்கு இங்கே புத்தகத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்கோம். முன்பதிவு பண்ணாதவங்களுக்கு அந்த புத்தகத்தோட வந்து 1500 ரூபா தான். அதில் எதுவும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2 கேட்டகரியாமே அந்த புத்தகம் இருக்குது. ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதை நான் சரி பண்ணிடுறேன். பாரங்கணக்கை கணக்கு பண்ணி அந்த பாக்ஸை செஞ்சிட்டோம். ஆனால் என்னென்னா அந்த 15 ரேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ரேப்பர் வந்து நார்மலான ரேப்பர் இல்லை, அந்த சிகரெட் அட்டைக்கு உள்ள அந்த ரேப்பர் அது. அது கொஞ்சம் மரக்கூழுக்கு அந்த மூங்கிலில் தயாரிக்கிற மரக்கூழ்லேருந்து வர ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அந்த லைட் வெயிட்டுக்கு அதை போட்டால் தான் அது எடுக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த பாக்ஸ் வந்து புத்தகங்களை வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. உடனே மறுபடியும் அந்த ஆர்டரை மாற்றி கொடுத்து பாக்ஸ் வேறு பாக்ஸ் பெரிய பாக்ஸ் செய்ய சொல்லிட்டோம். இப்போ லைட் வெயிட் பேப்பர் வாங்குறவங்களுக்கு இந்த 12 புத்தகங்கள் ஒரு பாக்ஸில் இருக்கும், 3 தனியாக கூட ஒரு பையில் கொடுத்துருவோம். நான் இங்கே நோட் பண்ணுறேன் யார் யாருக்கு இந்த புத்தகங்கள் நம்ம கொடுக்குறவங்களுக்கு இங்கே நோட் பண்ணுறேன், அந்த நோட்டில் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக நான் பிறகு அந்த பெரிய பாக்ஸுமே நான் கொடுத்துருவேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதோடு வந்து நம்ம வந்து தோழர் கார்த்தி தொடர்ச்சியாக வந்து சினிமா குறித்து நிறையா எழுதக்கூடியவர். அவரோட எல்சியு புத்தகமே நம்ம வந்து சென்னை புத்தகங்கள் வச்சு கொண்டு வர திட்டமிட்டிருந்தோம். அந்த பல நெருக்கடிகளை ஒரு இந்த மழை வெள்ளத்தில் ஒரு 10 நாள் அப்செட் ஆகிட்டோம். அதில் ஒரு 4-5 புத்தகம் கொண்டு வர முடியல. அதோட வெளியீட்டு விழாவை வந்து நம்ம திட்டமிட்டோம். இன்றைக்கி அந்த எல்சியு புத்தகத்தோட வெளியீட்டு விழா, அது வந்து தலைமையேற்று இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கு தோழர் செல்வா வந்திருக்காங்க, அவங்கள மேடைக்கு அழைக்கிறது. புத்தகம் குறித்து பேசுவதற்கு எழுத்தாளர் தோழர் தீபலட்சுமி அவர்கள் வந்திருக்கார்கள், அவங்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் வெந்நீரை அவர்கள் கார்த்திக் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். சினிமா குறித்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக நல்லா ரொம்ப ஆழமாக எழுதிக்கிட்டே இருப்பார். தோழர் நீங்கள் புத்தகமாக பண்ணணும்னு சொல்லும்போது என்ன தோழர் புத்தகமாவா அப்படின்னு கேட்டார். இல்லை நீங்கள் புத்தகமாக பண்ணுற அளவுக்கான விஷயங்களை அவ்வளோ எழுதுறீங்க பண்ணுங்கன்னு சொல்ல முதல்ல சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு சின்ன புத்தகம் ஒன்று பண்ணோம். அப்புறம் ஜேபிஎம் குறித்து ரொம்ப ஆழமாக இருந்தார், அந்த புத்தகத்தையும் ஒரு சின்ன லீடு பண்ணோம். ஆனாலும் எனக்கு அதிலெல்லாம் திருப்தி இல்லை. ஒரு புத்தகமாகவே பண்ணும்போது எல்சியு இந்த படம் இந்த இதெல்லாம் வந்தபோது அவர் போட்டு அட்டி தூள் கிளப்பிக்கிட்டு இருப்பார். தோலா இதை பண்ணுங்க தோலா, ஒரு புத்தகமாகவே அதை பண்ணுவோம். ஏன்னா அதை ரொம்ப தூக்கி பிடிச்சி ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாற்றுக்குறலாக நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கும்போது அதை பண்ணால் ரொம்ப கிட்டத்தட்ட வந்து இந்த புத்தகத்துக்காக வந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து ஒரு நல்ல படம் பார்க்குறவங்க லோகேஷ் கணேஜ் படத்தை வந்து பார்க்குறது ரொம்ப சிரமம். இதுக்காக அவர் வந்து பல முறை பார்த்துருக்காரு, அந்த வதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு. அதை புத்தகமாக இன்றைக்கி வெளியிடுறோம். நிறைய இருக்குது. நம்ம வந்து சீரில் அடுத்த புத்தகம் என்ன அப்படிங்கிறத இந்த கூட்டத்தினுடைய இதில் ஒரு பெரிய புத்தகத்தை
பண்ணுறதை அறிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வெளியிட வந்திருக்கிற தொலை செல்வா அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறேன்.